சாருக்கு படிப்பு வராது அதான் ஸ்கூல்ல சேர்த்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி எங்க சைஸ் ஆளுகள் எல்லாம் உங்க ஸ்கூல்ல ஆள் எடுத்துவாங்களா சாரோட காணாம போன பொண்ணு தேடிட்டு வந்தா அப்படியே ஓ ஞாபகம் வந்து உன்னை பார்த்து போலான்னு வந்தோம் உங்க பொண்ணு எப்படி இருக்கோ எப்படி இருக்கோ நீலா இருக்கே அதை விட அழகான முகம் அந்த வானவில் இருக்கே அதை விட அழகான சிரிப்பு மொத்தத்துல ஓமாரி இருக்கும் சார் அந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க ஏ எங்க மூஞ்சியை பார்த்தா ஒரு புடிக்கலையா திரும்புங்கன்னு சொல்றாங்க ஓ முதுகு பக்கம் தான் சொல்ல போறீங்க திரும்புங்க இப்ப திரும்புங்க இப்ப மட்டும் எங்க மூஞ்சி நல்லா இருக்கா சொல்லுமா இதுல இருந்து ஒரு சீட் எடுங்க இதுல என்ன எழுதி இருக்கு உங்க பொண்ணு கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கலாம் சாமி கும்பிட்டு எடுங்க உங்க பொண்ணு கிடைக்கும் நீ சொன்னதே சாமி சொன்ன மாதிரி தான்மா கிடைக்கும்னு எழுதின சீட் வந்தா சந்தோஷமா இருக்கும் வேற ஏதாவது சீட் வந்துட்டா என்னால தாங்க முடியாதுமா சரி நானே எடுக்கிறேன் இதுல என்ன எழுதியிருக்கேங்க இதுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கேன் உங்க மனசு போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த சின்ன பொண்ணு ரெண்டுலயும் கிடைக்கும் தான் எழுதியிருக்கேன் எங்க அம்மா சாம்பார் சாதம் நல்லா செய்வாங்க சாம்பார் சாதம்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அமுதா சார் எங்க அம்மா வந்திருக்காங்க வந்து சாப்பிடாமதா என்னை எது கடிச்ச ஊர் பேர் தெரியாத உங்களுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தா அடிக்காம பின்ன கொஞ்சம் வா செய்வாங்க வா வந்து சாப்பிடு எனக்கு பசிக்கல தொந்தரவு பண்ணாதீங்க மூஞ்சிக்கு நேரா பெத்த பொண்ணு கிட்ட கண்டவன் பேசிட்டு போறா அது எப்படியா அவளை எப்படி சமாதானப்படுத்துறதே தெரியல நீதான் தெரியாம பேசுற அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா அவர் பொண்ணு காணாம போச்சுன்னு எங்களுக்கு எல்லாருக்கும் துணி எடுத்து கொடுத்தாரு டூர் கூப்பிட்டு போனாரு அப்புறம் போது நிறுத்தி பொண்ணு காணும்னு இவ்வளவு எல்லாம் பண்ணாலு பொண்டாட்டி பத்தி எதுவும் கேட்கலையா அவர் பொண்டாட்டி பத்தி நீ எதுக்கு கேக்குற நான் என்ன ஊரா பொண்டாட்டி கேட்க சொல்றேன் உங்க பொண்டாட்டி தான் நியாயம் கேட்க சொல்றேன் புறப்படுங்க அமுதாவோட ஆத்தாளா இல்ல அவங்க அப்பாலான்னு பாத்துருவோம் என்னங்க வீடு பூட்டி இருக்கு நம்ம வருவோம்னு தெரிஞ்ச மூட்டை கட்டிட்டு ஓடிக்காங்களா என்ன பாது பூட்டு நோட்டு நோட்டம் பாக்குற திருட வந்தியா டேய் நல்லா என்ன பாடுறா
நான் திருட மாதிரி இருக்கேனா இல்ல நீ திருட மாதிரி இருக்கறியா ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தா விட்டு போற இல்லனா தென்ன மரத்து காவு கொடுத்துறேன் நாயே இந்த வீட்ல இருந்து எங்கடா இந்த ரோட் கடைசில முருங்க கோயில் இருக்குது அங்க தான் புள்ளைய கூட்டி போவாங்க அங்க போய் பாருங்க இல்லனா நாளைக்கு வந்து பாருங்க சரிடா நீ போடா இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்கணும்
இன்னும் 4 நாளைக்கு சஞ்சீவ் காத்து அடிக்க போகுது அம்மா சந்தோஷமா இருக்காங்க அதையே நமக்கு எடுக்கணும் இருந்துட்டு போவோமே ஐயா நீங்களும் அம்மாவும் இந்த மண்டபத்துல இருங்க நாங்க ரெண்டு பேரும் அப்படியே நடந்துட்டு வரோம் தெரியாத ஊர்ல எங்கப்பா போறீங்க லண்டன் நமக்கு தெரிஞ்ச ஊரா அமெரிக்கா நமக்கு தெரிஞ்ச ஊரா ரஷ்யா நமக்கு தெரிஞ்ச ஊரா அங்கெல்லாம் போயிட்டு வரது இல்ல அது மாதிரி தான் இது நீ வாப்பா சீக்கிரம் வந்துடுங்க எங்க 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 ஒரு டீ சாப்பிட்டு போலாங்க வாண்டப்பா எங்க மலை எல்லாம் சுத்தி தொண்டை வத்தி போச்சு ஒரு டீ சாப்பிட்டு போலாம் எனக்கு டீ வேண்டாம்ப்பா அப்ப நீ காபி சாப்பிடுங்க இது என்ன காபி கடையா கள்ள கடையா சரி எதுவா இருந்தா காபியா இருந்தா நீங்க நீங்க கள்ளா இருந்தா நான் அடிக்கிறேன் எங்க கடையில யாரையுமே காணோம் இது ரஷ்யா டைப் கடை போல இருக்குது காபி நம்மளே அடிச்சு குடிச்சிட்டு காசி கள்ளால நம்மளே கொண்டு போய் போட்டணும் போல இருக்கு இதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற கதையா ஏன் நடக்காது வயித்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னிய புடிங்கிட்டு விட்டுறானுங்க மண்டை வலிக்குதுன்னு போனா மூளைய கழட்டிட்டு விட்டுறானுங்க யாரையும் காணோம் ரெண்டு வரிக்கு எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் சவுண்ட் கொடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க 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 தான் நாங்க நாங்க தான் நாங்க நாங்க தான் நீங்க நீங்க தான் இன்னைக்கு டீ குடிச்சா மாதிரி தாண்டா யாருங்க ஓ மகளிர் மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி கொடுங்க சுட்டுக்குறான் டீ இருக்கா இல்லையா சொல்லுமா கிளம்பறேன் இருங்க போயிராதீங்க வணக்கம் கைக்கு போடுறேன் டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா ரெண்டு டீ குடுமா சரிங்க சக்கரை ஜாஸ்தி வேணுங்களா கம்மி வேணுங்களா குத்து மதிப்பு அள்ளி ஏறிமா இந்த போடு தரங்க வணக்கம் சும்மா அதுக்கு வணக்கம் சொல்ல டீ போடு சரிங்க வணக்கம்ங்க இந்த அம்மா வணக்கம் சொல்றத பார்த்தா இந்த மாசம் ஃபுல்லா டீ குடிக்க எவனுமே வரல நம்ம ரெண்டு இழுச்சு வாங்கி தான் மாட்டி இருக்கோம் விதிய பாத்தியா கத்தி கப்படாவுக்கெல்லாம் தப்பிச்சு ஒரு காபி கடைக்காரி கிட்ட மாட்டிட்டுமே என்ன வேணுங்க இன்ன நீ டீ போலியா இல்லங்க போடா இந்த போட் எனக்கு வணக்கங்க அரச்சே என்ன யார் எப்ப பார்த்தா வணக்கம் வணங்கறா என்ன பொது கூடத்துல பண்ண மாதிரி சும்மா சொல்லிட்டு இருக்கா என்ன அரச்சே ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே கொலாப்ஸா இருக்க ஆ வணக்கம் வணக்கம் குடுத்துரு என்னாச்சு டீயா இது இந்த டீய போடுறதா வணக்கம் ஆ வணக்கம் சும்மா சொன்னியாக்கு கலரி தண்ணி மாதிரி இருக்கு இத குடிக்க நான் என்ன மனசுல மாடா ஏன் அப்படி பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும் இல்ல ஆமாப்பா என் மனசு கூட ரொம்ப கஷ்டமா தான் பா இருக்கு அதுக்காக துப்புற டீய கீழே குடிஞ்சு குடிக்க முடியுமா வாப்பா ஏய் ஒத்துமா என்ன பாது வா ஒரு டீ அடிப்பா இங்க எதுக்கு பட்டியல குடிக்கிறதா முடியாது ஆட உன் கையால டீ குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அடி பாரு பாத்து டீ கேக்குறதா தள்ளி இல்ல ஆடேங்க அப்பா அந்த வித்த அப்படியே இருக்கு அப்படிமா அலகே பாவ கொக்குடு போயிருவேன் டீ குடிக்கிறியா வேணாம் வாழ்க்கையில இந்த மாதிரி டீ எல்லாம் நீ எப்ப குடிக்க போற குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு போங்க காசு கொடுக்கல கட்டி வச்சிருவியா எங்களை பார்த்தா கடைக்கார மாதிரி தெரியுதா இந்த பார் கிலோ கணக்கில் தொங்க விட்டுருக்கோம் மாரியாதா நோம்புக்கு மோர் ஊத்துற மாதிரி ஒரு ஓட்ட பந்தல வச்சுட்டு ரொம்ப லவ் விட்டு விடுறிய இது என்ன ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல காசு கொடுத்துட்டு வா இதா 5 ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கியா இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வணக்கம் சொல்லிய குடல புடுங்காத தாயே வணக்கம் ஐயோ அம்மா ஏங்க கேரகம் இந்த செருப்பு வேற வந்து போச்சு மாஸ்டர் மாஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க மாஸ்டர் என்ன பாது ரெண்டு டீக்கு 5 ரூபாய் கொடுத்த அது பத்திரன்னு செருப்பு தூக்கிடுறா ஐயோ ஐயோ இருங்க மாஸ்டர் போயிடாதீங்க அப்பா அடச்சே செருப்பு கீழே போடுமா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ஏங்க என் கடையில டீ மாஸ்டர் வேலைக்கு வரீங்களா என்னது உன் கடையில வந்து இவர் சர்ரு சர்னு டீ ஆத்தி கொடுக்கணும் இவர் யாருன்னு நினைச்ச தெரியாதுங்க இவர் தான் சாரு உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்கல அந்த மூட்டை அளவுக்கு இவர் கிட்ட பணம் இல்ல
வேற டீ மாஸ்டர் பர்மா முன்ன இருந்த ஆளுக்கு 30 ரூபாய் கொடுத்தேங்க இப்ப நீங்க வரீங்க என்ன சொல்லுங்க 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன் ஓ கூட்டி தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க வசதிட்டீங்க ஊட்டில டீ எஸ்டேட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி ஆம்பளைங்கனா ஓனர் பொம்பளைங்கனா ஓனி டா டா யோ பாப்பா நீ வேற ஆளு பர்மா டா இந்த கைகி நீட்ட வெல்ல வெச்சுக்காத ஏங்க நான் என்ன உன கல்யாணம் பண்ணவா கூப்டேன் வேலையும் கொடுத்து கையில காசு முடிக்கலனா பெருசா பீத்திக்கிற என்னவோ கூடறக்கன பாரு கோழி திட்டறனாட்டம் ரொம்ப கேவலமா திட்டறப்பா இந்த ஊர்ல கோழி திட்டற கூட நம்மள மாதிரி வெள்ளையும் சொல்லி தான் போட்டுட்டு இருப்பான் பொருக்கு வேட்டி கட்டி அவுத்து போட்டு ஓடிலமா டா டப்பா என்ன பா இதெல்லாம் ஊர்ல 1008 வேலை இருக்கு ஏ 1009 வேலை இருக்காதா 1010 இருக்காதா ரெண்டு கம்மியா 1007 6 எல்லாம் இருக்க கூடாதா யோ எத்தனை வருஷமாயா இதையே சொல்லுவீங்க மாத்துங்க ஐயா அறிவர்க்கடா உனக்கு இல்லீங்க நம்மளில இப்ப அங்க ஏதோ ஃபேமிலி மேட்டர் நடக்குது பாரு நாசமா போச்சு ஏண்டி ஏதோ கண்ணாலத்துக்கு வந்தமா 5 10 மொய் எழுதுனமா போனமான இல்லாம கழுத்துல நடந்த ரெண்டு பவுன் சங்கிலிய கழட்டி கொடுத்துட்டு மூளையா நிக்கிறீங்க பாட்டி நீ வாய் வச்சிட்டு கம்முனு இருக்க மாட்டே இன்னேர இந்த ரெண்டு பவுன் நகைய நான் கழுத்து தரலனா இந்த கல்யாணமே நின்னுக்கும் அத பத்தி அவங்க அப்பா நாத்தா கவலைப்படணும்டி நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாரம் காச்சினா எப்படி வந்து கழட்டி தருவா நீ மட கடைக்கு போ ஆமா பெரிய கடை திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டான் டீ கடையிலயும் வருமானம் இல்ல அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலட்டி கொடுத்துட்டான் இந்த பித்துக்குளியை வச்சு எப்படி தான் காலம் தள்ள போறனோ டீ போடுமா 18ங்களா ஆமா 18 18 18 18 ஏமா டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா சரிங்க அது சரி இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிரும் அட வேற கடைக்கு போலாம் வாங்க ஐயோ வேணாம் போலாம் போலாம் மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல எங்க இந்த ஒரு நிமிஷம் இந்த போட்டு இந்த ஒரு நிமிஷம் இந்த வண்டி நான் வரவே மாட்டேங்குது வாடா வா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பியே வா இல்லங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா கடவுள் நம்மளை என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைனரிங் கிளாஸையும் பார்த்த உடனே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன ப்ரூஸ் டீ குடிச்சிட்டு வரேன் ப்ரூஸ் டீ குடிச்சிட்டு வரேன்ப்பா என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா ப்ரூஸ்ட் குடியா இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா சாப்பிடாம கேப்பாங்க பூஸ்ட் என்ன கலர் ரத்த கலர் ஐயோ டேய் டேய் இறா டேய் நில்லா நில்லா டேய் இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே இந்தாங்க நான் காசு காசு என்கிட்ட கொடுங்க ஏச்சு டம்ளர்லாம் அடுத்து கொடுங்க இந்தாப்பா கிடைச்சதுங்களா இருங்க தான் வந்து நான் எடுத்து தெரியாமே தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது திருநீர் நிஜமாவா சொல்ற ஆமா நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம் எங்க வசந்தா ரொம்ப குடுத்து வச்சவன் இன்ஸ்பெக்டர் ஐயாவே உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறப்ப நாங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போறோம்
என் சேத்தி குணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு. நல்ல நேரம் இருக்கும்போது தட்டமாத்துங்க. முடியாது, அந்த பொண்ணு கடத்த தாலி கட்ட என்னால முடியாது. யார கேட்டு நீங்க நிச்சயம் பண்ணீங்க? என் மகன் நான் சொன்னா கேட்பாங்கிற நம்பிக்கையில பண்ணிட்டேன்ப்பா. அருவாள தலைமாட்டில வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல இது நடக்குமோங்கிற நிச்சயமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த நிலைமையில எனக்கு ஒரு குடும்பம் தேவையா? வேணாமா? வேண்டா. 24 மணி நேரம் உன் கூட இருக்கிறேன். எனக்கே குடும்பம் இருக்கும்போது உன குடும்பம் இருக்க கூடாதா? வேண்டப்பா. கொஞ்சம் இப்படி வர்றியாப்பா, கொஞ்சம் வாப்பா. டாக்டர் மாசம் மாசம் வீட்டுக்கு வந்து அம்மாவை செக் பண்ணிட்டு கடைசியா அவர் சொன்ன ரிசல்ட் என்ன தெரியுமா? என்னது? அவங்க உயிர் இப்பவோ எப்பவோ சொல்ல முடியாதுட்டார். அப்புறமும் இஷ்டம்.